ஐயா தேவர் அவர்கள் வந்து திறமைசாலிகளை என்றைக்குமே ஊக்குவிக்கிற ஒரு பிறவி குணம் கொண்ட ஒரு மாமனிதர். நீங்க அவருடைய படங்கள்ல வசனகர்த்தாவா பணியாற்றிருக்கீங்க, அவரோட பழகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி வேற வேற என்னென்ன? 42 வருஷம் அவரோட பழகிருக்கிறேன், 45 வருஷம் பழகிருக்கிறேன் அவரோட. அந்த மாதிரி சிவாஜி கணேசனோட 42 வருஷம் பழகிருக்கேன், எம்ஜிஆருடைய 42 வருஷம் பழகிருக்கிறேன். அந்த காலத்தில் இருந்த எல்லா நடிகர்களுக்கும் நான் எழுதியிருக்கிறேன். சொல்லப்போனால் திருமூர்த்திகள் மாதிரி இப்போ எம்ஜிஆர் சிவாஜியோடு சேர்ந்து ஒரு வெற்றிப்பட கதாநாயகனாக ஜெமினி கணேசன் இருந்தார். அவர் படங்களுக்கும் ஏராளமான படங்கள் என்னுடைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஜெயசங்கர் வந்தார். அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் என்னுடைய ஜூனியர். சொல்லப்போனால் இப்போ நான் சீனியர் மோஸ்ட். இப்போ இருக்கிற இது வந்து 4வது 5வது தலைமுறையினருக்கும் சொல்லலாம். இவங்களையெல்லாம் ஜெயசங்கர், ரவிச்சந்தர், சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து வெளியில் வந்து என்ன ஒரு இப்போ தாய் வீடு தேவ ஃபிலிம்ஸ்ன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள். அதான் சொல்ல வர்றேன். இன்னொரு எனக்கு குறிப்பிடக்கூடிய நிறுவனம் என்னன்னா, புகழ்பெற்ற வெள்ளி விழா எல்லாம் கண்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60வது ஆண்டு நிறுகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்தை சொல்லலாம். ஏவிஎம் நிறுவனத்தில் நான் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு நிரந்தரமான வசனகர்த்தாவாக இருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அப்போ ஒரு 3 யூனிட் அங்கே இருந்தது ஏவிஎம்மில். வெளிப்படங்களுக்கெல்லாம் படப்பிடிப்புக்கெல்லாம் ஏவிஎம் கொடுக்க மாட்டாங்க பெரியவர் இருந்த காலத்தில், அமரர் செட்டியார் அவர்கள் இருந்த காலத்தில். கிருஷ்ணன் பஞ்சு யூனிட்னு ஒன்று இருந்தது, பீம்சிங் யூனிட்னு ஒன்று இருந்தது, டைரக்டர் திருலோகச்சந்திர யூனிட்னு ஒன்று இருந்தது. இந்த கிருஷ்ணன் பஞ்சு யூனிட்டுக்கு வந்து ஜாவர் சீதாராமன் ரொம்ப பெரியவர், எனக்கு பெரிய சீனியர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம், அவர் வந்து வசனகர்த்தாவாக, கதை வசனகர்த்தாவாக இருந்தார். பீம்சிங்குக்கும் திருலோகச்சந்தருக்கும் நான் பொதுவாக நான் வசனகர்த்தாவாக இருந்தேன். திருலோகச்சந்தர் அங்கே தான் அவர் ஒரு முழுமை பெற்ற டைரக்டராக உருவானார். அவருடைய முதல் படமே வீர திருமகன், ஏவிஎம்ல ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துக்கு நான் தான் எழுதினேன். அதை தொடர்ந்து முதல் படம் 59 என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க ஏவிஎம். வீர திருமகன், அதை தொடர்ந்து நானும் ஒரு பெண், காக்கும் கரங்கள், பக்த பிரகலாதா, பார்த்தால் பசி தீரும், அன்பேவா, அன்பு எம்ஜிஆர் நடித்த படம் அன்பேவா, ஏவிஎம் படம் தான், அதுக்கும் நான் தான் எழுதினேன். அன்புள்ள அப்பா, ஏராளமான படங்களுக்கு அங்கேயும் எழுதினேன். அது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நேரத்தில். அப்போ வயசு எனக்கு ஒன்றும் பெரிய வயசில், இளமைய வயசெல்லாம் 24-25 வயசுக்குள்ளதான் எல்லாம். அதுக்குள்ளே அந்த 30 வயசுக்குள்ளரையே 21-22 வயசில் ஆரம்பித்தது. ஒரு 30 வயசுக்குள்ளரே ஒரு 10 வருஷம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல நான் இருந்தேன். சொல்லப்போனால் அதே மாதிரி நான் கதைவசனம் எழுதின படங்களில் உதவி இயக்குநர்களாக இருந்து அவங்க இயக்குநர்களாக வந்து அவங்க படம் இயக்குனதுக்கும் நான் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சொல்லப்போனால் நான் கற்றுக்கிட்ட டைரக்டர்ஸும் இருக்காங்க, என்னகிட்டேருந்து கற்றுக்கிட்ட டைரக்டர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைச்சிது. ஆமாம், அதெல்லாம் இறைவனுடைய அருள்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், முக்கியமான காட்சிகள் படமாகும்போது நான் இருக்கணும்னு விரும்புவாங்க, நான் வசனம் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. ஏவிஎம்மில் கூட அப்படி தான், ஏவிஎம் செட்டியார் கூட அப்படி தான் சொல்லுவார். பார்த்தால் பசி தீர் படப்பிடிப்பு சமயத்திலெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி அதை ரொம்ப விரும்புவார். ஏன்னா சிவாஜிக்கு நான் எழுதுகிற வசனம் அது ஒரு மாதிரி ஒரு முறையில் இருக்கும், எம்ஜிஆருக்கு எழுதுறது அது ஒரு மாதிரியாக இருக்கும், கதைக்கு தகுந்தபடி இருக்கும். ஆமாம், இப்போ வந்து பாசமலர் அப்படிங்கிறது சிவாஜிக்காக எழுதப்பட்டது. அந்த மாதிரி தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்பேவா தாய் சொல்லை தட்டாதே, அது மாதிரி பெற்றால் தான் பிள்ளையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நான் என்னுடைய திரைக்கதை வசனம் தான். எம்ஜிஆர் ஒரு மாறுபட்ட படம், 1966 ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, நான் இருப்பேன். நான் அது அவங்க விரும்புகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அழைக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல காட்சிகள் இருக்கும்போது நாம் இருந்தால் அந்த காட்சிகள் வந்து வசனத்தை பொறுத்தவரையிலும் நல்லா பேச வைக்கலாம், அவங்கள தமிழை நல்லா உச்சரிக்க வைக்கலாம். அப்போல்லாம் வசனம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட் வந்து ரெக்கார்ட் ஆகுறது, டப்பிங்கே கிடையாது அப்போ. எல்லாம் அவங்கவுங்களும் வேற்றுமொழிக்காரங்களாக இருந்தாலும் கூட தமிழை கற்றுக்கிட்டு தமிழை வந்து நான் ஆமாம் நீளமான டைலாக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பேசணும். இப்போ பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தெய்வமகன் படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு அப்பா அப்படி நாற்காலில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஒரு அப்பா, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்பார் சிவாஜி. கேட்கும்போது எனக்கு நினைவு ஒரு தெய்வமகனில் அப்போ வந்து விகாரமாக இருக்கிற பையன் சொல்லுவார், நான் விகாரமாக பிறந்திருக்கிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில் வீசி எறியது மாதிரி வீசி எறிஞ்சிங்களே, நீங்களும் விகாரமாக தானே பிறந்திருக்கிறீங்க, அதுக்காக உங்கள் அப்பாவும் உங்களை குப்பை தொட்டியில் வீசி எறிஞ்சாரான்னு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் சொல்லுவார். இப்போ பாருங்கள், ஒரே மூச்சில் சொன்ன வசனம் அது, சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அது அவருக்காக எழுதப்பட்ட வசனம். அதே மாதிரி இன்னொரு டைலாக் வரும் ஐயா, அந்த மாதிரி, ஏன்னா எங்க அப்பா பணக்காரரு, உங்க அப்பா ஏழையா இருந்ததுனால தான் உன்னை வந்து தூக்கி போடல, அவருக்கு வந்து மனசாட்சி இருந்தது, நீ பணக்காரன்றதுனால என்னை தூக்கி போட்டுட்டேன். நல்லா இருக்கும், நான் ரொம்ப ரசிச்சு எழுதின வசனங்கள். அது மாதிரி என்னுடைய தலையெழுத்து அலங்கோலமா எழுதின எங்க அப்பாவுடைய கையெழுத்து இந்த செக்கில், என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கண்ணன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அப்பா கூப்பிட்டு புள்ள தெரிஞ்சிக்க வேண்டிய பேரை புள்ள சொல்லி அப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து எழுதின வசனங்கள் அது தெய்வ மகன். அது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு ஒரு சிவாஜி கணேசன் தலை சிறந்த நடிகர் இல்லையா, உன்னதமான உயர்ந்த ஒரு நடிகர். அவர் மூணு வேஷம் பண்ணி ஒரு மூணு வேஷமாக நடித்து அப்படி விட்ட ஒரு உணர்ச்சி குவியல்னு சொல்லலாம் அந்த படத்தை வந்து, அது எழுதக்கூடிய வாய்ப்பு. அப்போ இது மாதிரி சொல்லுவார் வந்து குயில் கூவுறது வந்து பொழுது விடிகிறதுக்காக இல்லை, பொழுது போகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவார் வந்து குட்டி அழகாலங்கிறதுக்காக விலங்கு விட்டுட்டு போனதாகவோ, கொடி அழகாலங்கிறதுக்காக மலர் அதை உதுத்து விட்டதாகவோ நான் கதையில் கூட படித்தது இல்லையே, என்னையே நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டீங்க, நான் விகாரமாக பிறந்தேங்கிறதுக்காக என்னை கூட்டி முடியெல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அவர் விரும்புவார் நீ பாட்டி எழுதி வச்சு வர போகலைன்னாலும் கூட வேறு முக்கியமான எங்கே இப்போ ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு இடத்துல வந்து அடுத்த நாள் படப்பிடிப்புக்கு நம்ம எழுத வேண்டியிருக்கும், நான் இங்கே வந்து நின்று இப்படி அதுக்காக எழுத வேண்டியிருக்கோம். அப்போ சில நேரங்கள் போகலைன்னா கூட சிவாஜி கோச்சுக்குவார் நீ பாட்டி எழுதி போட்டு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், வந்து நீ சொல்ல வேண்டாமா எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. புதிய பறவை அந்த மாதிரி தான், புதிய பறவை அவர் நான் எழுத சொல்லி அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க 10-15 படம் கையில் எப்போவுமே இருக்கும், இப்போ ராப்பகலாக எழுதுவேன், 20 மணி நேரம் 22 மணி நேரம் கூட வேலை செய்திருக்கேன். அப்போ வந்து இப்போ நினச்சி பார்த்தா அந்த இளமையும் அந்த ரத்த ஓட்டம் அந்த ரத்த ஓட்டமும் கை கொடுத்துச்சு, அவ்வளவு தான் அந்த இரவுகள்லாம் கண்பிடிச்சு எழுதுனேன்னா அந்த இளமை காரணம் இளமையும் ரத்த ஓட்டமும். புதிய பறவை அதை சொன்னார் தாதா மராசின்னு ஒரு ஹிந்தி டைரக்டர் அந்த படத்துக்கு, அப்போ சிவாஜி என்கிட்ட சொன்னதே அதுதான் சொன்னார், நீ எழுதி கொடுத்துட்டா மட்டும் போதும் அது, அது மட்டும் இல்லை அவங்க சொந்த படம் முதல் படம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் முதல் கலர் படம், அதுக்கு ஒரு முதல் முதல் ஈஸ்ட்மென் கலரில் வந்த படமாக காதலிக்கை நேரம் ஒரு நகைச்சுவை படம், அதுக்கு அடுத்த படம் புதிய பறவை, புதிய பறவை இதய கமலம் ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்த படம். இப்போ எனக்கு வந்து தமிழ் தான், அதான் கேட்டாங்க நீங்கள் ஒருத்தர் கேட்டாங்க எப்படியா ஒருத்தர் நல்ல ஞாபகம் வருது உமாபதினு ஒருத்தர் இருந்தப்போ ஜி உமாபதி ஆனந்த் தியேட்டர் அப்படியே ஒரு தடவை பேசும்போது எப்படி கேட்டேன் நீ எப்படி வந்த என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் மூத்த தமிழை மூலதனமாக என்னை அடிமடியில் கட்டி கொண்டு எழும்பூரில் இறங்கியவன் சொன்னேன், அதுதான் மூத்த தமிழை மூலதனமாக என்னை அடிமடியில் கட்டி கொண்டு நான் எழும்பூரில் இறங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த தமிழை நம்ம நேசிக்கிறோம், அந்த தமிழ் வந்து தமிழ் தானே வசனமாக பேசப்படுறது அது தானே, அதை வந்து எவ்வளவு சிறப்பாக ஒரு படத்தில் கொண்டாட முடியும் அப்படிங்கிறது, அதனால தானே எனக்கு புகழ் கிடைக்கிது எனக்கு சிறப்பு. இப்போ ஆசமலரை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 42 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாயிலாக கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா, அதுதான் காரணம். பாசமலரில் நீங்கள் இந்த உச்சக்கட்ட காட்சியில் சிவாஜி சாவித்திரி தான் கைவீசமாக இப்போ சொன்னீங்களே அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த குழந்தைய வந்து தேடும் எங்கே சாந்தி அப்படின்னு இப்படி கையால் திராவுவார் தேடும் போது ஏன்னா அப்படி என்னால் பார்க்க முடியாதுமா அப்படின்னு. அது வரைக்கும் சாவித்திரிக்கு தெரியாது 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 என்னாச்சு என்னாச்சுன்னு அந்த அம்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது என்னுடைய பார்வையை நான் இழந்துட்டம்மா பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு டைலாக் வரும், நீங்கள் கேட்டதுனால எனக்கு நினைவு வருது, வைரம் போல ஜொலிச்சு வைரைகளையும் வைரம் போல ஜொலிச்சு வைரிகளையும் வசீகரிக்கக்கூடிய உங்கள் அழகான கண்கள் எங்கன்னா அப்படின்னு கேட்கும் அது. ஒரு பிரேக்கு பிறகு வந்த படம் வந்து வசனங்களுக்காக ஓடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா விதி அப்படின்னு, நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. மோகன் பாலாஜி பாலாஜி வெற்றிகரமா ஓடிய படம், அதுவும் திரும்ப பெரிய மகத்தான வெற்றி அது. பாலாஜியை கூப்பிட்டு அனுப்புனாரு, பால இப்படி தான் வெளியிலேருந்து எங்கேயோ போயிட்டு வந்தேன் வீட்டில் வந்து என்னுடைய துணைவியர் சொன்னாங்க பாலாஜி ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க, எதுக்குன்னு கேட்டேன் ஒன்றும் சொல்லலை வந்தால் உடனே வர சொல்லுங்கன்னு போனேன், சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நடந்த சமாச்சாரம். 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூப்பிட்டு அனுப்பினார் எனக்கு நீங்கள் ஒரு படம் எழுதணும் எல்லாம். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி அவருடைய குடியரசு நாள் அவருடைய திருமண நாள், ஒவ்வொரு படம் கண்டிப்பாக விட்டுருவார் ஜனவரி 26ஆம் தேதிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். இது நவம்பர் மாதத்தில் நடக்குது, நாங்கள் எங்களுடைய பேச்சு நடக்குது எனக்கு ஒரு படம் எழுதணும் மறுபடியும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பாடல் காலெல்லாம் ஆகிடுச்சு எல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடலாம் முழுசும் எழுதி கொடுத்துருங்க எனக்கு வணக்கம் போலன்னார். பார்த்தேன் அப்போவே உட்காந்துட்டேன் நான் எழுதுறதுக்கு, வசனம் நீங்கள் வசனம் மட்டும் நான் எழுதுனேன் வசனம் மட்டும் நான் எழுதுனேன் மற்றது கதையெல்லாம் இருந்தது அது நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், நம்ம டைலாக்ல நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த போய் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஒரே வாரத்தில் எழுதி, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரைட்டர்னு எனக்கு தெரியும், ரொம்ப வேகமாக எழுதுவீங்க எனக்கு தெரியும், இது இன்னும் எவ்வளவு வேகமாக எழுதி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நேரம் கிடைக்கல இரவு நேரமாக உட்காந்து எழுதி கொடுத்துட்டேன். கோர்ட்டு சீன் மட்டும் 300 பக்கத்துக்கு மேலே எழுதுனேன், அந்த 300 பக்கத்தையும் எழுதுறேன்னா 4-5 நாள் படப்பிடிப்பு நடத்தணும். அப்புறம் அவரே அவருக்கு அவ்வளவு பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் அந்த கோர்ட்டே 4-5 நாள் ஆகும் போல இருக்கு, எதாவது குறைக்க முடியுமா பாருங்க குறைச்சி கொடுங்க அப்படின்னு அப்புறம் குறைச்சி கொடுத்தேன். அந்த படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வசனத்துக்காகவே ஓடின படம் அது, அந்த நேரத்தில் வந்து வசனங்கள் படங்களில் அவ்வளவு அதிகமாக தேவையில்லைன்னு ஒன்று ஏற்பட்டிருந்து ஒரு பிரம்மை ஏற்பட்டிருந்தது,
வசனம் இல்லாமல் படமே தயாரிக்க முடியாது. படம் அந்த வசனங்கள்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து இந்த பொண்ணுக்கு சொல்லும், பொண்ணு கர்ப்பமாயிடுறா, காதலித்து கர்ப்பமாயிடுறா. அப்புறம் சொல்லுவார், இவர் அப்பா சொல்லுவார், அம்மா பையன் பணக்காரன்னு சொல்கிற, பல லட்சங்கள் பேங்க்கில் அவனுக்கு இருக்கும், ஆனால் நம்ம மாதிரி ஏழைகளுக்கு மானம் ஒன்று தான், ஃபிக்ஸட் டெபாசிட், அதை மறந்துடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒன்று சொல்லுவோம். அப்போ வந்து நீ இந்த மாதிரி வயத்தை திக்கிட்டு தெருவில் நடந்து போகும்போது பார்க்குறவங்களாம் அவனு ஏச மாட்டாங்களான்ட்டு அப்போ ஒரு அந்த மாதிரி டைலாக் சொல்லுவோம். ஆயிரம் பேர் என் மேலே வேசி வேசின்னு ஆயிரம் பேர் என் மேலே கல் வீசினாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு இயேசுநாதர் வருவார்ப்பா. மேரி மக்தலா என்னவா எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் கல்லால் அடித்து விரட்டுறாங்க, அப்போ எவன் ஒருவன் பாவமே செய்யாதவனும் அவன் முதல் கல் அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தியிருந்தேன். எல்லா மொழிகளுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே மொழி மாற்று. ஆமாம், ஏன் ஆங்கிலத்துக்கும் எழுதியிருக்கிறேன், ஆங்கில படங்களுக்கும் எழுதியிருக்கு. டுமாரோ நெவர் டைஸ், மாஸ்க், அப்புறம் வந்து என்ன ஒன்று வந்து ஸ்பீசஸ் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் வந்து த லாங்கஸ்ட் டே நிறைய எழுதியிருக்கிறேன். ஆங்கில படங்களுக்கு நிறைய எழுதுறேன். அது ஒரு கடினமான கலைங்க, அது அது கலைங்கிறத விட அது ஒரு வித்தைன்னு சொல்லணும். பார்க்க போனால் அது எல்லா கதாசிரியர்களாகவும் கதை வசனகர்த்தாக்களாக எழுத முடியும். அதுக்கு ஒரு பயிற்சி வேணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாஸ்க் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பேசும்போது அது கூட ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஆமாம், ட்ரெண்ட் செட்டர் தான், ஒரு ஆங்கில படம். ஆங்கில படம் தமிழ் இவ்வளோ வெற்றிகரமாக இவ்வளோ நாள் பார்த்தா தமிழ் நீங்கள். ஆமாம் ஆமாம், தமிழ் வசனத்தை கேட்டாக்கா ரொம்ப ஹியூமன், அதில் நகைச்சுவையெல்லாம் இருக்கும். அதான் ஒருத்தர் பெரிய உலகத்தில் ஒரு தியேட்டரில் ஒரு தியேட்டர் ஓனர் அவர் அவர் பார்த்துட்டு சொன்னார், தலைவாரன் எல்லாம் போட்டிருக்கிறீங்களே எப்படி அது வந்து மேட்சாக இருக்காது கேட்டாக்க, அப்படியே நம்ம தமிழ் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நடிப்பு. ஆமாம், இப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க யோசிக்கிறத செய்யறதுக்கு இது வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா? இப்போ முன்ன காலத்தில் இருந்தது பெட்டரா இல்லை இப்போ இருக்கிறது ஈஸி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இப்போ இருக்கிறவங்களாம் நம்ம குறை சொல்கிறோன்னு இல்லை, அது வந்து எப்படின்னு கேட்டாமல் ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்களே வந்து கதை, திரைக்கதை, வசனம், அதோட கூட இப்போ ஃபேஷன் வந்து நடிக்கிறது அப்படின்னு வந்துருச்சு. அவங்களே நடிக்கிறாங்க, அப்போ படங்கள் நல்லா போகுது, நல்ல படங்கள் விரும்புகிறாங்க. ஸோ அப்போ அவங்க அதை சரியாக செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அது வெற்றி அடைஞ்சு போச்சுன்னா அவங்க அதை சரியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அது வெற்றி அடையலைன்னா தான் அது சரியோ தவறு எங்கேயோ தவறு நடந்திருக்கு, சரியாக செய்யலை அப்படின்னு. அதனால ஐயா, இந்த சினிமா துறையை தவிர நீங்க பத்திரிகை துறையிலும் பல சாதனைகள் செஞ்சிருக்கீங்க. ஆமா, நூல்கள் நூல்கள் எழுதிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க எழுதின சினிமா நிஜமும் நிழலும்ங்கற நூல் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா பரபரப்பா விற்பனையான ஒரு. ஆமா, அது ஒரு நல்ல நூல் அது. அத தவிர நீங்க என்னென்ன நூல்கள் எழுதிருக்கீங்க ஐயா? சினிமா நிஜமும் நிழலும்ங்கிறது என்னுடைய அத பயோகிராபி வித் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னுடைய வாழ்க்கை வரலாறு, பிறந்ததுல இருந்து இருக்கு. அதுல இப்ப நான் சொன்னதெல்லாம் கூட அதுல இருக்கு. நீங்க அதை படிச்சிருக்கீங்க, தெரியுது, நிறைய வந்திருக்கு அதில். அதோட கூடமாக அதுக்கு அடுத்தபடி அது நல்ல வரவேற்பாக வந்து, அதுக்கப்புறம் இலக்கியம் ஆரம்பத்தில் என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலேருந்து இளமை காலந்தோட்டே இலக்கியத்தில் ஈடுபாடு. 330 குறளையும் அகர வரிசைப்படுத்தி அதுக்கு வந்து என்னுடைய நோக்கிலேருந்து, என்னுடைய கோணத்திலேருந்து அதுக்கு ஒரு பொருள் எழுதி, அதனுடைய அந்த ஒவ்வொரு குறளினுடைய அடைப்புலையும் இது எத்தனையாவது அறம் பொருள் இன்பம் எந்த பாலி சேர்ந்தது, எத்தனையாவது அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய எண் என்ன, அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன, வள்ளுவருடைய வரிசையில் இது எத்தனையாவது குறள் அப்படின்னு எல்லா விவரமும் வந்துடும். இப்படி ஒரு வாய்ப்பு பொதிகை வழங்கியதற்காக என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நலம் பெறுகிறேன். வணக்கம்.